உங்கள் பேர் என்னோடய பேர் வந்து கனகராஜ். ஏர்வாடி மண்டலத்தில் சப்ஜோனல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இந்த போட்டிங் வந்து எப்போருந்து பண்ணுறீங்க? மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக அறக்கட்டளையின் இயக்குனர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களால் நேற்றைய தினம் சுமார் 4 மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 போட் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு பேசஞ்சர் போட்டு, இன்னொன்று கிளாஸ் பட்டம் போட்டு. கடற்கரையிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மணல் திட்டு அப்படின்ற பகுதிக்கு பேசஞ்சர் போட்டில் பயணிகளை ஏற்றுவோம். பயணிகளை ஏற்றி கொண்டு போய் எல்லா பயணி ஒரு போட்டில் வந்து 12 பேர் போகலாம். கம்பல்சரி எல்லா பேருமே லைஃப் ஜாக்கெட் அணிஞ்சு தான் போகணும். பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, நாங்கள் இங்கேருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த மணல் திட்டில் இறக்கி மணல் திட்டுக்கு அதை ஒரு லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டில் இருந்து கண்ணாடி இலை படகு, கண்ணாடி பொருத்தப்பட்ட படகுகளை ஷிஃப்ட் பண்ணி அந்த மணல் திட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய பவளப்பாறை, கடல் பாசி, கடற்பொருட்கள், அரிய வகை கடல் மீன்கள் போன்ற உயிரினங்களை எல்லாம் காண்பிக்கும் விதமாக சுற்றி நாங்கள் காமிப்போம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பவளப்பாறைகள் இருக்குது. அதில் குறிப்பாக மான்கொம்பு பவளப்பாறை, தூண் வடிவ பவளப்பாறை, டேபிள் பவளப்பாறை, பைப் வடிவில் இருக்கக்கூடிய பவளப்பாறை போன்ற பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படும். ஸோ இந்த கோரல்ஸோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா, மன்னார் வளைகுடா அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இங்கே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. இந்த பவளப்பாறைகள் தான் மீனினங்கள் உயிர் வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான காரணியாக அமையுது. இந்த பவளப்பாறைகளுக்கு மேலே தான் நிறையா கடல் பாசிகள், கடற்பொருட்கள் இதெல்லாம் ஒட்டி வளருது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பனின் அளவை கட்டுப்படுத்துவதில் இந்த பவளப்பாறைகள் பங்கு பெறுது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி கால்சியம் கார்பனேட்டாக மாற்றும் இந்த பவளப்பாறை. இன்னொரு விஷயம், இது நம்ம பவளப்பாறை அப்படின்னு சொல்கிறதுனால இதுக்கு உயிர் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது தவறு. பவளப்பாறை ஒரு உயிருள்ள விலங்கினம். இந்த பவளப்பாறையோட முனிப்பகுதியில் பாலிப்ஸ் அப்படின்ற ஒரு உயிருள்ள பிராணி வாழுது. அந்த பாலிப்ஸ் அப்படின்ற உயிருள்ள பகுதி தான் இந்த பவளப்பாறையாக மாறும். கால்சியம் கார்பனேட்டால் ஆன பவளப்பாறையாக மாறும். இந்த டூரிசமுக்கு நாங்கள் ஹெட்டுக்கு வந்து 200 ரூபா பே பண்ணுறோம். செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை, மற்ற எல்லா நாள்களையும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே. Yeah.
வந்து இந்த போட்டிங் வந்து எல்லாம் இது போட்டிங்குடைய ட்ராவல் எப்படி இருந்துச்சு? போட்டிங்கோட ட்ராவல் நல்லா இருந்தது. ஃபேமிலி கூட வந்து எல்லாருமே ஒவ்வொரு இடமா நின்று ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் ட்ரிப் வந்தால் அதுதான் ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ள போட்டில் வரும்போது உங்களுக்கு பவுன பாதிப்பு பார்த்தா காப்பாற்றிங்களா? அது எப்படி இருந்துச்சு? அது ஒரு அனுபவம். இதோட போட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸும் இது ஒன்றும் புதுசாக இருந்தது. ஏன்னா உள்ளே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் உள்ளே இருக்க இந்த பவுன பாறையோட அந்த வியூனஸ் காமிச்சாங்க. பட் அது இல்லாத ஒவ்வொரு அந்த தாவரங்களுடைய அந்த லொக்கேஷன்ஸும் காமிச்சாங்க. மான் கொம்பு, ஸ்டார், அந்த மாதிரிலாம் புதுசாக இருந்தது. இது பார்க்கும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தது. பெட்டர் தேங்க்யூ.